ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஐடெக் தமிழ். நான் உங்கள் ஜிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஏன் ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்னே சொல்லலாம். அது என்ன டாபிக் அப்படிங்கிறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா சோசியல் மீடியாஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஆப்ஸில் நமக்கு பிடித்தமான ஒரு ஆப் அப்படின்னாக்கா, ஒரு ட்ரெண்டிங்கான ஆப் அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம்னு சொல்லலாம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியாவை மட்டும் இல்லைங்க, அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச, நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச சில பேர்த்துக்கு மட்டும் தெரியும். அது ஒரு வெல் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடிட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம் நான் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோடது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நான் கிரிட் கிரிட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஃபோட்டோ வந்து கிரிட் கிரிட்டாக பிரித்து நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்பியர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பேர் அப்லோடு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோ, ஒரே ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக க்ராப் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஸ்தட்டிக்கில் வந்துட்டு வராமல் போயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து ரொம்பவும் ரொம்ப நேரம் டைம் எடுத்து எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அப்லோடு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இதை வந்து கிரிட்டாக பிரித்து, ஒரு ஃபோட்டோ வந்து கிரிட்டாக பிரித்து அதை வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போஸ்ட்டும் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிற ட்ரிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுவும் இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம சோசியல் மீடியாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆயிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணணும்னா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஆப்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, அந்த லிங்க்கில் இல்லைனாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி நான் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎன் ஸ்கொயர் அண்டு கிரிட் மேக்கர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே இந்த ஆப் வரும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஓப்பன் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு ஆப்குள்ளே போய்க்கிறேன். ஆப்குள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர், பெனோரோமா, கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது, இந்த கிரிட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோடு பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் வேறு ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 3:1, 3:2, 3:3, 3:4 அந்த மாதிரி வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து எக்ஸாக்டாக ஸ்கொயராக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா 3:3 வந்து ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபோட்டோ ஸ்கொயராக இருக்குது அப்படிங்கிறனால 3:3 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆட் வரும், ஒரு சிலருக்கு வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி கிரிட்டாக ஒரு 9 கிரிட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு வந்துருச்சு என்னோடய ஃபோட்டோ. இப்போ நான் அந்த 1 ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஃபீடுன்னு சொல்லி வரும் இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணனாவே இந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட் ஆகும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃபோட்டோ உடைய அஸ்தட்டிக் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் இது பண்ணும்போது அப்லோடு பண்ணும்போது நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்க இதில் அப்படின்னா அதே ஆப்ஷன் தான் நீங்கள் அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுற 9 ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போனா தான் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கனாக்கா முழுமையாக பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் நார்மல்லே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், ஷேர் கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ நான் அப்லோட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு தேர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். மற்ற நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறத விட இந்த ஆப் வந்து ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்குது எல்லோரும் யூஸ் பண்ணுற வகையில். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நைன்த் ஃபோட்டோ, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ப்ரொஃபைல் போகிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்க்குறீங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்ச அதே ஃபோட்டோ தான், பார்ட் பார்ட்டாக தான் நான் இது பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் யூஸ்ஃபுல்லுங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து முக்கியமாக இதில் அது சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.